உள்ள மாணவர்களே உங்கள் மாடல்ஜன் பேசுறேன் இந்த எக்ஸ் 5 எக்ஸ் 2.7 ல சம்ஸ் பாப்போம் இப்போ பார்க்க போறது வந்து 1 சப்டிவிஷன் 1 2 அண்ட் 4 பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சம் முத பாருங்க ரைட் இன் தி போலார் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்த மாடல் ரொம்ப ஈஸி பாத்துக்கங்க இப்போ என்ன கொடுத்திருக்கு 2 + i 2 √ 3 is equal to x + 7 இந்த ஃபார்முலா எழுதலாம்ல அது வந்து x + 7 வெச்சீங்கனா வாட் இஸ் x 2 What is y? 2 root 3. अब इंदर quadrant पर उन्हें रिंडे में plus रखा. अब theta is इंदर first quadrant इरकटो. अब theta ना वो नमक अच्छा उन्हें first quadrant ना अपने alpha उन्हें. मतलब r पापो. इधर r root of x square plus y square. अब root of इधर by x square 2 square ना उन्हें 4 उन्हें. क्या ना उन्हें? इधर को 4 वरों 3 वरों 12 उन्हें. अब रूट आप नॉर्मल पास 16 हो रहा है अब नॉर्मल 4 उन्हें आर अपात है ची यार 4 आर ना उन्हें के 4 उन्हें के अर्थात ना वगैरह पास अल्फा ये ना फॉर्मूला टैन वर्स ऑफ मॉडल्स ऑफ वॉय बेक्स अब टैन वर्स ऑफ वॉय ये दिपा 2 रूट 3 बाय ना दिपा 2 जाली कट्टे अब टैन वर्स ऑफ रूट 3 रहता है ना वरम टैन वर्स रहते पाई ना 60 को रहने का पाई बाय 3 இப்போ நமக்கு தீட்டா வந்துரும் அப்படியே ஆல்பா என்ன வந்துரும் பை பை 3 ஏ வந்துரும் இப்போ உடனே வந்துருங்க என்ன வந்திருக்கு 2 + i 2 √ 3 is equal to r னா இப்ப எழுதுங்க r னாது r 4 into cos இது தீட்டா பை பை 3 + i into sin பை பை 3 ஆட்டை ஓவர் ரொம்ப சிம்பிள் ரொம்ப அம்சம் ரொம்ப அழகு ரொம்ப ஈஸி என்ன மாணவர்களே என்ன பார்க்கணும் முதல்ல ஆர்டர் பேர் எழுதணும் தீட்டா எந்த கோஆர்டினேட் சொல்லணும் और टीटा ना अल्फा वा पाई माइनस अल्फा वा अल्फा माइनस इन टीटा ना वाला हम पौधा पौधा वाले टीटा ना वाले पागल कौन थे इधर वालों अलग पाई माइनस अल्फा वालों अलग अल्फा माइनस पाई वालों अलग माइनस वालों इधर ना वाला दिन जो उन्हें और टीटा ना उन्हें अल्फा उन्हें टीटा दिन जिना ना मुझे अल्फा இத என்ன செய்ய x x கமா y னா x + i y என்ன வர ஆச்சுல வந்து இப்போ x என்ன வந்துருது வந்து 3 வந்துரும் y என்ன வந்துரும் -√3 வந்துரும் இப்போ x + y மைனஸ் எங்க இருக்கு இந்த குவாட்ரன்ட் என்ன குவாட்ரன்ட் பா 4th குவாட்ரன்ட் அப்ப தீட்டா இஸ் இன் தி 4th குவாட்ரன்ட் 4th குவாட்ரன்ட்னா தீட்டா வர பா மைனஸ் ஆல்பா அப்ப ஆல்பா வேணா r வேணும் முத r பாத்துக்கிட்டு அப்புறம் ஆல்பா கூட பாப்போம் r என்ன ஃபார்முலா root of x square plus y square அப்ப root of இது x square பா இது square பண்ணா 9 அத square பண்ணா 3 அப்ப root of 12 னு வரதுல 2 ல என்ன பண்ணலாம் root of 4 into 3 அப்ப என்ன வருது பா 2 root 3 என்ன வந்துரும் 2 root 3 இது என்னது பா 6 இப்போ எழுதுங்க alpha equal to tan inverse of modulus of y by x அப்ப நான் that is equal to tan inverse of என்ன வந்துரும் modulus of minus root 3 by 3 अपन अरे बाद माइनस कट्टा है ना थ्री इंटर ना देखा रूट थ्री बढ़ गया अब टैन वर्स ऑफ वन बाय रूट थ्री टैन वर्स ऑफ वन बाय रूट थ्री अरे ना अरे बाद 30 डिग्री ना पाई बाय सिक्स इबे इधर टी टाइम देंगे टी टाइम इक्वल टू माइनस अल्फा दैट इज इक्वल टू माइनस पाई बाय सिक्स मुड़े इंचे अब इन्हें अलग सम बढ़ देंगे थ्री माइनस आई रूट थ्री इक्वल टू ये तो पा आर आर इक्वल टू रूट थ्री 2 root 3 into cos minus pi by 6 plus i into sin அதே plus i into sin minus pi by 6 சூப்பரா இருக்குதுங்களா ரொம்ப ஜாலி என்ன பார்க்கணும் முதல்ல एक्चुअली முதல்ல r பார்க்கணும் அதோ தீட்டா எந்த கோஆர்டினேட் பார்க்கணும் தீட்டா அப்புறம் ஆன்சர் பார்த்துக்கணும் ஆன்சர் எழுதிரணும் முடிஞ்சு போச்சு ஏட்டா அப்படியே அடுத்த நாங்க பாத்துறோம் third substitution இப்படி கொடுத்துருக்காங்க minus 2 minus 2 ஏதோ கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதனால நான் சொல்லலை அது நீங்க தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த சம்ல வந்து there are two complex numbers பார்த்துக்கிங்க இங்க என்ன அப்ளை பண்ண போறேன்னா ஒரு முக்கியமான ரிசல்ட் argument of z1 by z2 is equal to argument of z1 minus argument of z2 ன்ற ஒரு ஃபார்முலா இருக்கு ஏற்கனவே இது அப்ளை பண்ணி தான் போட போறேன் இப்ப தனித்தனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதுங்க ஒவ்வொண்ணா இப்ப z1 ன்றது என்ன வெச்சுக்கங்க i - 1 எப்படி எழுதணும் இதுதான் முக்கியம் ரைட்டா அப்ப இதுல என்ன வந்திருக்கு எது x, y சொல்லுவோம் அப்ப x y = -1, 1 இப்ப எந்த குவாட்ரன்ட்ல இருக்கு x வந்து மைனஸ் y வந்து பாசிட்டிவ்னா செகண்ட் குவாட்ரன்ட் பிரச்சனை இல்ல
ना செகண்ட் குவாட்ரன்ட்னா என்ன வந்துரும் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா வரும் அதுக்கு முன்னாடி ஆரை பார்க்கணும் ஆரை பார்க்கணும் ஆர் என்னது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்ப என்ன வரும் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்னு ஒய் வந்து ஒன்னு அப்ப என்ன வந்துரும் ரூட் ஆஃப் இது என்னது ஒன்னு அது ஒன்னு வாட் இஸ் ஒன் பிளஸ் ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்ல அப்ப ஆர் ஈக்குவல் டு ரூட் டூ இப்ப அடுத்து ஆல்ஃபா வாங்க ஆல்ஃபா என்ன ஃபார்முலா டேன்எஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இங்க வந்து என்ன வரும் அது வந்து டேன்எஸ் ஆஃப் எது ஒய்பா ஒன்னு பை மைனஸ் ஒன்று மாலஸ் போட போறீங்க ஒன்னு பை மைனஸ் ஒன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை டேன்எஸ் ஆஃப் ஒன்னு தான் வரும் வாட் இஸ் டேன்எஸ் ஆஃப் ஒன்னு பை பை ஃபோர் வந்துடும் பிரச்சனை இல்லை தேர்ஃபோர் தீட்டா என்ன வந்துடும் பை மைனஸ் பை பை ஃபோர் அதாவது த்ரீ பை பை ஃபோர் நிக்கட்டா அப்படியே அப்ப இதுல இருந்து இசட் என்ன வரும் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா வாட் இஸ் ஆர் ஆர் என்ன பிறகு இங்க ரூட் டூ கா ரூட் டூ காஸ் தீட்டா காஸ் த்ரீ பை பை ஃபோர் பிளஸ் ஐ இன்ட்டு சைன் த்ரீ பை பை ஃபோர் ஆன்சர் முடியல நல்லா கவனம் இன்னொன்று இருக்கு இசட் டூ ஒன்று இருக்கு பாத்துக்கீங்க அதை எழுதும் போது இசட் டூன்றது ஜாலி ஜாலி எஸ் பாப்பா காஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை த்ரீ நம்ம பார்க்க வேண்டியது இதுக்கு ஆர் என்ன வரும்பா ஒன்று தான் வரும் வாட் இஸ் ஆர் இது வந்து எக்ஸ் வந்து இது ஒய் வந்து அது வாட் இஸ் ஆர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் பை பை த்ரீ பிளஸ் சைன் ஸ்கொயர் பை பை த்ரீ நமக்கு ஏற்கனவே தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்று வந்துடும் ரூட் வந்தால் ஒன்று வந்துடும் எஸ் பிரச்சனை இல்லை அப்போ இது என்ன வந்துடும் தீட்டா ஒன்று மாணி அப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்களேன் இது இது என்ன வந்துடும் ஆக்சுவலாக அப்படியே வந்துடும் காஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை த்ரீ அப்படியே வந்துடும் பார்த்துக்கோங்க இப்பொழுது இசட் ஒன் ஈக்குவல் டு என்ன ஆகுறது இப்போ இசட் ஒன் வந்து ரூட் டூ இன்ட்டு காஸ் த்ரீ பை பை ஃபோர் பிளஸ் ஐ இன்ட்டு சைன் த்ரீ பை பை ஃபோர் இசட் டூ ஈக்குவல் டு என்னப்பா ஒன் இன்ட்டு காஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை த்ரீ இப்போ எழுதும் இசட் ஒன் பை இசட் டூ ஈக்குவல் டு ஈக்குவல் டு எழுதும் அப்படியே ரூட் டூ இன்ட்டு அது எழுதும் அப்படியே ரூட் டூ காஸ் த்ரீ பை பை ஃபோர் பிளஸ் ஐ இன்ட்டு சைன் த்ரீ பை பை ஃபோர் பை ஒன்றுலாம் தேவையில்லை எழுதுங்க காஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை த்ரீ இப்போ நான் சொல்கிறேன் எழுதுங்க அப்போ எனக்குள்ள ஆ காஸ் அது டிவைட் பண்ணும்போது ஆங்கிள் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும் பார்த்துக்கோங்க அப்போ என்ன எழுதுங்க தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் அப்படியே தான் இருக்கும் காஸ் ஆஃப் த்ரீ பை பை ஃபோர் மைனஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐ இன்ட்டு அதே சைனா சைன் அதே வரும் சைன் த்ரீ பை பை ஃபோர் மைனஸ் பை பை த்ரீ இப்போ என்ன வரும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க தட் இஸ் இப்போ என்ன வருதுப்பா ஈக்குவல் ரூட் டூ இன்ட்டு எப்பவுமே ஏன் வச்சுங்க டிவைட் பண்ணா இந்த ஆங்கிளை செப்பரேட் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணா ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும் பார்த்துக்கீங்க பண்ணும்போது கவனமாக பார்க்கணும் காசு சைனு பிளஸ் காசு சைனு பிளஸ் ரெண்டும் ஒரே ஆங்கிள் இருக்கணும் உன்னை ஏமாத்தலாம் மாற்றி கொடுக்கலாம் அதை எப்போ செய்யறதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு வரும்போது அந்த கேஸ் கூட சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ ரெண்டு செப்பரேட் பண்ணும்போது என்னப்பா எல்சியம் டுவெல் வந்துடும் அப்போ நைன் ஃபைவ்னா ஃபைவ் பை பை டுவெல் பிளஸ் ஐ இன்ட்டு கண்ண முடி அப்படியே போடுங்க பிளஸ் ஐ சைன் இன்ட்டு ஃபைவ் பை பை டுவெல் இது போடும்போது கொஞ்சம் யோசிக்கணும்ப்பா இந்த இது வந்து எந்த கார்னர்ல இருக்குன்னு பாத்தீங்க ஃபைவ் பை பை டுவெல் எந்த கார்னர்ல இருக்கும் அனைமா சொல்லுங்க அப்போ ஃபைவ் பை டுவெல் என்ன வரும்ப்பா ஃபிஃப்டீன் வருமா செவன்டி ஃபைவ் எந்த கார்னர்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு அப்போ இட் இஸ் இந்த ஃபார்ம் என்னது ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா அவ்வளோதான் மாணவர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டுவெல்த்துக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பான பிரயோஜனமா இருக்கும் நன்றி வணக்கம்